ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகள் எந்த சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சி வைக்கிற மாவு வந்து ஒரு 4-5 நாள் ஆகிட்டு ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா, இதில் வந்து நம்ம இட்லி சுட்டாலும் நல்லா இருக்காது, தோசை சுட்டாலுமே ரொம்ப புளிப்பாக இருக்கும், வீட்டில் இருக்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாவை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி கீழே கொட்டுறதுக்கும் நமக்கு மனசே வராது. ஸோ இந்த தோசை மாவை நம்ம அப்படியே தூக்கி வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாவில் இருக்க புளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக எப்படி தோசை சுடலாங்கிறத பார்க்கலாம். புளிச்ச தோசை மாவில் இருக்க புளிப்பை மட்டும் எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ரொம்பவே புதுசாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுக்கு விருப்பமில்லாதவங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற இந்த சுகர் வந்து மாவில் இருக்கக்கூடிய புளிப்பை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது வேற ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கடலை மாவை நீங்கள் அப்படியே தோசை மாவில் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா கட்டி கட்டி ஆயிரும், அதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக கரைக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா இதை தோசை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சப்போஸ் உங்கள் மாவு வந்து ரொம்ப புளிச்சு போயிட்டு தண்ணி விட்டுருந்தாலும் நம்ம கடலை மாவு சேர்த்து கலக்கும்போது அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கெட்டியாகும். ஸோ நமக்கு வந்து தோசை சுடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நான் தோசை சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. மாவு வந்து கல்லில் ஒட்டிக்கும் போது திருப்ப வராதுன்னுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம், சூப்பராக வரும். தோசை எவ்வளோ மெல்லிசாக நல்லா முருகலாக வந்திருக்கு பாருங்கள். இனிமேல் உங்கள் மாவு புளிச்சிருச்சுன்னா நீங்கள் அதை வேஸ்ட்டாக கீழே கொட்ட வேண்டாம், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம எல்லாருமே டெய்லியும் டீ போடுவோம், டீ குடிப்போம். ஆனால் டீ குடிச்சு முடிச்சுட்டு அந்த கப்போட அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய டீ தூள் வந்து அங்கங்கே இருக்கும். நம்ம டீயை வந்து நல்லா வடிகட்டி தான் ஊற்றிருப்போம். அப்படி இருந்தும் இந்த குட்டி குட்டி தூள் எல்லாமே நமக்கு வந்து சரியாக ஃபில்டர் ஆகாமல் டீயோடைய கலந்துரும். ஸோ எல்லா கப்லேயுமே கடைசி சிப் வந்து குடிக்காமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளோட டீயில் இந்த மாதிரி குட்டி குட்டி தூள் எல்லாம் வரவே கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் டீத்தூள் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே பாக்கெட்டை பிரித்து டப்பாவில் கொட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கொட்டிடுங்க. இப்போ இதை வந்து நீங்கள் லைட்டை கையை வச்சு தட்டுனீங்கனாலே போதும், ரொம்ப குட்டி குட்டி தூள் எல்லாமே நமக்கு அடியில் வந்துடும். நீங்கள் எடுத்திருக்க வடிகட்டி வந்து ரொம்ப குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கணும். சப்போஸ் வடிகட்டியில் பெரிய பெரிய கேப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம டீத்தூள் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ வடிகட்டியில் ரொம்ப சின்ன தூள் மட்டும்தான் வெளியில் வர அளவுக்கு ஓட்டை இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்க எல்லாமே நமக்கு வந்து அடியில் வந்துருச்சு. இப்போ வடிகட்டியில் இருக்கிறத நம்ம வந்து பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா டீ கப்பில் கடைசி சிப் டீ வரைக்கும் நம்ம வந்து குடிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வடி பிரியாணியெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை தனியாக வேறொரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதை வந்து மசாலா மேலே சேர்த்து தம் போட்டு பிரியாணி பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நிறைய பேருக்கு வந்து அரிசியை தண்ணியிலேருந்து எந்த ஸ்டேஜில் வடிகட்டணுங்கிற பக்குவம் வந்து தெரியாது. ஒன்று கொலையை விட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வித விதையாக வேகாமல் எடுத்துருவாங்க. ஸோ இந்த டிப்பில் நம்ம பிரியாணிக்கு அரிசியை எந்த ஸ்டேஜில் வடிகட்டி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாஸ்மதி அரிசியை நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுறணும். நல்லா ஊற விட்டால் தான் அரிசி வந்து நல்ல நீல நீளமாக உடையாமல் வரும். 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தான் அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நீங்கள் வந்து வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். தண்ணி வந்து லேசாக கொதிக்கும் போதே நீங்கள் வந்து அரிசி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு அரிசி எல்லாமே வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து வராது, ஒன்று வெந்து ஒன்று வேகாமல் இருக்கும். ஸோ எப்போவுமே இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசி சேருங்க. அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட்டுருங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வந்து இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஓரங்களில் மட்டும்தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, நடுவில் வந்து இன்னும் கொதிக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே அரிசியை வடிகட்டி எடுத்துருவாங்க, அந்த மாதிரி செய்யவே கூடாது.
இப்போவே நீங்கள் வந்து இதை வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா அரிசி வந்து ஒன்று வெந்தும் ஒன்று வேகாமலும் இருக்கும். இதை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்து தம் போடும்போது பிரியாணி வந்து ரொம்ப பருக்க பருக்கையாக இருக்கும், அதை வந்து நமக்கு சாப்பிடவே முடியாது. இப்போ பாருங்கள், அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட் டைமாக எல்லா பக்கமும் கொதிச்சு வரும்போதே நம்ம வந்து அரிசியை வடிகட்டி எடுத்துடலாம். இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு எல்லா அரிசியையும் வடிகட்டி எடுத்துடணும். இதுக்கு மேலே நீங்கள் அரிசியை வேக விட்டுட்டீங்கன்னா நீங்கள் தம் போட்டு எடுக்கும்போது பிரியாணி வந்து நல்லா குழஞ்சி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜை நீங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு மசாலாவில் சேர்த்து தம் போட்டிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் என்னதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி இருந்தாலும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும். எங்கிட்ட வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது, எல்லோரும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வச்சுருப்பீங்க. இது வந்து தேங்காய் பால் வடிகட்டுறதுக்கு இல்லை புளிக்கரைசல் வடிகட்டுறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த வடிகட்டியில் எப்போயாவது டீயும் வடிகட்டுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கரையாக இருக்குது. இதோட சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டீ தூள்கள் அங்கங்கே நல்லா இடையில நல்லா ஒட்டிகிட்ருக்கு. இதை வந்து நம்ம எவ்வளோதான் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலும் போகவே போகாது. ஸோ இந்த வடிகட்டியை எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல புதுசு மாதிரி பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுலில் நான் வந்து வடிகட்டி மூழ்கிற அளவுக்கு நல்ல சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற அப்ப சோடா தான். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வடிகட்டியை உள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு வடிகட்டியை நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ வந்து வினிகர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கரை எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும். நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டீ தூள் எல்லாமே இந்த மாதிரி வெளியில் வருது பாருங்கள். இந்த வடிகட்டியில் ஒட்டிகிட்ருக்க குட்டி குட்டி துகள்கள் எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். இதோட பேக் சைடையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துட்டிங்கன்னா நம்ம வடிகட்டி வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துடும். இப்போ இந்த பவுலில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள், குட்டி குட்டியாக எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லேயுமே பொருட்கள் வந்து காற்று போகாமல் மூடி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏர்டைட்டான டப்பாக்கள் வந்து வாங்கி வச்சுருப்போம். ஏர்டைட் கண்டெய்னரோட மூடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரப்பர் தான் மூடி வந்து நல்லா டைட்டாக காற்று போகாமல் மூடி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் வந்து நமக்கு நல்லா லூஸ் ஆயிரும். ஸோ மூடி வந்து நமக்கு நல்லா டைட்டாக மூடாது. இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்க பொருட்களுமே நமக்கு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ இந்த ரப்பரை நம்ம மறுபடியும் டைட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருங்க. நம்ம வீட்டில் குக்கர் கேஸ்கெட் எல்லாம் லூஸாக இருந்ததுன்னா நம்ம ஃப்ரீசரில் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நல்ல ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா இந்த ரப்பர் வந்து நல்லா டைட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து டப்பாவை மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா டப்பா வந்து நல்லா ஏர்டைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கடையில் காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கும்போது போட்டு தருவாங்கள்ல அந்த நெட்டட் பேக்கு தான். இதை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த பேக்கை நம்ம அப்படியே வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுறாமல் இதை வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றலாம். நான் இங்கே வந்து 3 பேக் எடுத்திருக்கேன், 2 சின்னது 1 பெரிய பேக். இப்போது ஃபஸ்ட்டு இந்த சின்ன பேக்கை நான் வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு நெட்டட் பேக்குன்றதுனால எவ்வளோ இழுத்தாலும் இழுக்க வரும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து சுற்றலாம். இப்போது இதை வந்து இன்னொரு பேக்குள்ளே வச்சு இதையும் சுற்றிக்கலாம். இங்கே வந்து இதோடய கூட நிறுத்திக்கலாம். நான் வந்து இந்த பெரிய பேக்குள்ளேயும் வச்சு சுற்ற போகிறேன். இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதை வந்து ஒரு பேக்கில் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடலாம். இப்போது இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த நூல் வந்து ஈஸியாக பிரிஞ்சு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக நெருப்பில் காட்டிட்டு அழுத்தி விட்டோம்னா நல்லா ஈஸியாக ஒட்டிக்கும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது என்னென்னா இதை வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் தான். நம்ம வந்து வேண்டான தூக்கி போடுற வேஸ்டான பேக்கில் நல்ல ஒரு சூப்பராக வீட்டுக்கு தேவையான ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பாருங்கள், இது வந்து நான் கடையில் வாங்கின ஸ்க்ரப்பர். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த பேக்கை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம்.
நம்மள நிறைய பேருக்கு பேக்கரியில் கிடைக்கிற அந்த வெங்காய பக்கோடை வந்து ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் பேக்கரியில் போய் வாங்க முடியாது, வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் என்னாகும்னா, ஒன்று மாவு ரொம்ப அதிகமாகிட்டு வெங்காய போண்டா மாதிரி வந்துடும், அப்படி இல்லைன்னா மாவு ரொம்ப தண்ணியாகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எண்ணெயை இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வெங்காய பக்கோடை வந்து பேக்கரி ஸ்டைலில் வரணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டுருங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அடுத்து நீங்கள் பக்கோடாக்கு சேர்க்க வேண்டிய இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, சீரகம், மற்ற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வெங்காயத்தோடய சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வெங்காயத்தில் நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா ஒட்டி பிடிக்கும். ஸோ பக்கோடாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். பக்கோடா செய்யும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மாவு போட்டுட்டு மாவுக்கேற்ற மாதிரி வெங்காயம் மற்ற பொருட்கள்லாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்கவே கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெங்காய போண்டா தான் கிடைக்கும். இப்போ தான் நம்ம வந்து இந்த பக்கோடாக்கு தேவையான மாவு சேர்க்க போகிறோம். மாவு எந்த அளவுக்கு சேர்க்கணும்னா, நம்ம சேர்க்குற கடலை மாவும் அரிசி மாவும் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணுற அளவுக்கு மாவு சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. தண்ணி வந்து சுத்தமாக சேர்க்கவே கூடாது. எந்த அளவுக்கு மாவு சேர்க்கணும்னா, இந்த வெங்காயத்துலேருந்து வெளியில் வர தண்ணி எந்த அளவுக்கு மாவை இழுக்குதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் மாவு சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பக்கோடா போடும்போதுமே இதை வந்து வடை மாதிரி தட்டி தட்டி போடக்கூடாது. மாவு எடுத்துகிட்டு எண்ணெய்க்கு மேலே வச்சு லைட்டாக உதிர்த்து விட்டிங்களாலே போதும், சூப்பராக வரும். எல்லா பக்கமும் நல்லா உதிர்த்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பேக்கரி ஸ்டைல் வெங்காய பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கோடாவில் இருக்க வெங்காயம் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மசாலா எல்லாத்தையும் வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.